எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பாலக் சாம்பார் அப்புறம் அதுக்கேற்ற ஒரு சைட் டிஷ் ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 பீசஸ் சேர்த்துக்கிறேன் நான். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நான் சாப் பண்ணி. பச்சை மிளகாய் ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். கீரி போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாலக்கீரையில் கொஞ்சம் நிறைய மண் இருக்கும், ஸோ மண் ஸ்மெல் வரும். நல்லா க்ளீன் பண்ணணும். ஒரு 6-7 வாட்டி க்ளீன் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். நல்லா அரிஞ்சு சாப் பண்ணின பாலக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து துவரம் பருப்பு சிறு பருப்பு ரெண்டுமே ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். அடுத்தது கொரியண்டர் பவுடர், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு இப்போ மூடிடலாம். பேன் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பருப்பு நல்லா மேஷ் ஆகி குக் ஆகும். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் தான் இந்த டிஷ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரே ஒரு பீஸ் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் ஓபன் பண்ணி பார்க்கலாம். விசில் பாருங்க, 5 விசில் வந்துருச்சு.
நல்லா மேஷ் ஆகிட்டு குக் ஆகிருக்கு எல்லாமே. இப்போ அந்த தாளிப்பு சேர்த்துக்கலாம் சாம்பாரோட. அவ்வளோதான், பழக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பொரியல் செய்யலாம். சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான கேரட் பீன்ஸ் பொரியல் செய்யலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் காயட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மூடி போட்டு பாயில் பண்ண வைக்கலாம், சீக்கிரமாக வேகும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க எப்போவுமே. நல்லா மிக்ஸ் அந்த சூட்டிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு கமகமன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச லஞ்ச் இது, பாலக்கீரை சாம்பார் ரைஸ் அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல். ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.